பசுமை விவசாயம் நேயர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் ஸ்ரீ லக்ஷ்மி. நான் இப்போ அண்மையில் 2018 பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் வந்து சாதிச்சதுனால ஜெர்மன் யூனிவர்சிட்டி இன்டர்நேஷ்னல் பீஸ் யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் ஆஃப் சயின்ஸ்னு கொடுத்து கௌரவிச்சுது. என்ன ரீசன்னால் டாக்டரேட் கொடுத்ததுன்னா கொய்யா இனத்தில் அதாவது அதிக மகசூல் தரும் இனங்களை வந்து வெளியிட்டதுனால வந்து எனக்கு அவங்க டாக்டர் ஆஃப் சயின்ஸ்னு கொடுத்து கௌரவிச்சாங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த புதிய புதிய ரகங்கள் அதிக மகசூல் தரும் ஹையில்டிங் வெரைட்டியை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். பசுமை விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இதை பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர் கூட இந்த சேனலை பற்றி சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தாவளை சேர்த்து விடுறது உங்களுக்கு சிறந்தது. நல்ல தகவல்களை வழங்கக்கூடிய இந்த யூடியூப்புக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். என்னோட பேர் ஸ்ரீ லக்ஷ்மி. நான் திரு பத்மஸ்ரீ வெங்கடபதி ரெட்டியாரோடைய மகள். ஏற்கனவே விவசாயத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய அப்பாவை பற்றி. ஏற்கனவே 500 வகையான கனகாம்பர ரகங்கள், அது மட்டும் இல்லாமல் சவுக்க ரகங்கள், அது மட்டும் இல்லாமல் மிளகாய் கத்திரி அப்படின்னு பல வகை ரகங்களை வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, அவரு கூட இருக்கும் போது நம்மளும் ஏதாவது இந்த விவசாயத்துறையில் சாதிக்கணும் அப்படின்ட்டு தான் 6 வயசுலே ஃபஸ்ட்டு நான் இந்த விவசாயத்துக்கு வந்ததே 6 வயசுலே வந்துட்டேன். 6 வயசுலே வந்து நான் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணேன். சொன்னால் யாரும் நம்புற மாதிரி இருக்காது உங்களுக்கு. உண்மையாகவே வந்து 6 வயசுலே என்னோட அப்பாவோடு சேர்ந்து நான் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணேன். அதுக்கு அதிலிருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்மளும் விவசாயத்தில் எதுனா புதுசாக சாதிக்கணும். என்ன ரீசன்னா இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம விவசாயம் எடுத்தாலே நஷ்டம். இதுதான் எல்லா விவசாயிகள்கிட்டேயும் வர ஒரே ஒரு கருத்து. இந்த கருத்து யாருக்கிட்டேயும் மாற்றமே இருக்காது. இதை கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, விவசாயம் வந்து ஒரு லாபகரமான தொழில், விவசாயம் மாதிரி ஒரு லாபகரமான தொழில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் இந்த விவசாயத்தால் தான் வந்து படித்து வளர்ந்து எல்லாமே, ஈவன் நான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட விவசாயத்து மூலியம் இருந்து வந்த ட்ரெஸ் தான். அந்த அளவுக்கு விவசாயத்தில் வந்து நம்ம விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் வந்து சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2012 பார்த்தீங்கன்னா நான் வந்து நெய் மிளகாய்ன்னு ஒரு ரகத்தை ரிலீஸ் பண்ணேன். 2014 பார்த்தீங்கன்னா நாவற்பழம், சாதாரண நாவற்பழம் வந்து சின்னதாக பர்பிள் கலரில் இருக்கும், இது வந்து ஆப்பிள் ஷேப்பில் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் நார்மலாக வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கெலாம் வராது. ஏன்னா நம்மளது எல்லாமே மித வெப்பமண்டல கிளைமேட். இந்த கிளைமேட்லேயும் ஆப்பிள் வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2017 வந்து நிரூபிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகமாக எதை பயிரிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தந்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எல்லா விவசாயிகளும் மோஸ்ட்லி வந்து இந்த கொய்யா பக்கம் தான் அதிக ஆர்வம் காட்டினாங்க. ஏன்னா வந்து எல்லா பழத்தையும் கம்பேர் பண்ணும்போது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரே இது எதுன்னு பார்த்தா கொய்யா மட்டும்தான். யார் வேணாலும் கொய்யாவை சாப்பிட்லாம். இந்த பேஷண்ட் சாப்பிடக்கூடாது, இந்த பேஷண்ட் சாப்பிடக்கூடாதுலாம் இல்லை, எல்லாருமே வந்து கொய்யாவை சாப்பிட்லாம். சரி, இந்த கொய்யாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த பழைய ரகங்களே பயிரிட்டுட்டு வந்தாங்க. லக்னோ 49 இருக்கட்டும், இல்லை பனாரஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ரகங்களே பயிரிட்டுட்டு வந்ததுனால விவசாயிகளுக்கு அந்த அளவுக்கு லாபம் வரலை. இப்போ நார்மலாக நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறோன்னா, போர்த்துகீஸ் காலத்துலேருந்து இது வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு வெள்ளைக்கொய்யா. வெள்ளைக்கொய்யானா லக்னோ 49, பனாரஸ், அந்த மாதிரி பல ரகங்கள் இருக்குது. இதுதான் விவசாயிகள் மாற்றி போட்டுக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வர்றதுனால என்ன ஆகுதுன்னா, லக்னோ 49 இருக்கட்டும், மற்ற வெள்ளைக்கொய்யாவாக இருக்கட்டும், என்ன ஆகுதுன்னா 2-3 நாள் ஆனாலே பழுத்து வந்து கீழே விழுந்துருது. இதனால் விவசாயிகளுக்கு என்ன வருது, அந்த அளவுக்கு லாபம் வரலை. என்ன ரீசன்னா உங்களுக்கு அதில் செல்ஃப் லைஃப் இல்லை. பொதுவாக கொய்யாவை எடுத்துக்கிட்டாவே 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வெள்ளைக்கொய்யா, இன்னொன்று வந்து சிவப்பு கொய்யா. இதுதான் கொய்யாவிலே இருக்கிற 2 ரகம். வெள்ளைக்கொய்யாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபால்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈல்டு டன்னேஜ் விவசாயிகளுக்கு அதிகமாக கொடுக்காது. இதே வந்து நம்ம அதில் ஏதாவது, அதாவது கிராஃப்டிங் முறையும் ஏர்லேயர் முறையும் இல்லாமல் புதுசாக ஏதாவது ஒரு முறையை கண்டுபிடிச்சி விவசாயிகளுக்கு அவங்க 2 வருஷம் ஆகுது. மொதல் அறுவடை அவங்க எடுக்கிறதுக்கே 2 வருஷம் ஆகுது. வெள்ளைக்கொய்யாவில் போட்டாங்கன்னா அது வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் டைம் அவங்க சும்மா தான் இருக்கணும். அதனால் விவசாயத்தில் அவங்களுக்கு பெருசாக லாபம் வரல. சரி, இந்த தொழில் நுணுக்கத்தை ஏதாவது நம்ம புதுசாக மாற்றணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது மெகா மைக்ரோ ப்ராபகேஷன், அதாவது வந்து சின்ன இலையிலிருந்து அதை வந்து உருவாக்கி பாலிஹவுஸ் அமைச்சு, பாலிஹவுஸில் இருந்து எந்த செடியில் வந்து அதிக காய்கள் வந்து காய்க்குதோ அந்த காய்கள் மூலயமா அந்த செடிகளை வந்து உற்பத்தி பண்ணி, அதாவது 10 செடியிலேருந்து 100 செடி, 100 செடியிலேருந்து 1000 செடி, 1000 செடியிலிருந்து 1000000 செடி, அந்த மாதிரி பாலிஹவுஸ் அமைச்சு அதிலிருந்து இப்போது நார்மலாக வந்து
டிஷ்யூ கல்ச்சர்னு சொல்லுவாங்க. டிஷ்யூ கல்ச்சர்னா வந்து உங்களுக்கு வந்து அதாவது அது ஒரு சோதனை கூடம். அந்த சோதனை கூடத்தில் வந்து நம்ம வந்து பெரிய பெரிய அறிவியல் அறிஞர்களாக சரி சீஃப் சயின்டிஸ்ட் இவங்க தான் வந்து டிஷ்யூ கல்ச்சர் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் அதை பற்றி நாலேஜ் இருக்கும். அதுக்குள்ள டிஷ்யூ கல்ச்சர் ஒரு ரூம்குள்ளே நம்ம பண்ணுறோன்னா ஒரு செடிகளை வந்து அதாவது டெஸ்ட் டியூப்குள்ள சில மீடியாக்கள்ஸ்லாம் இருக்குது, அந்த மீடியாக்கள்லாம் போட்டு நம்ம வளர்த்து அதிகமாக உற்பத்தி பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜி வந்து டிஷ்யூ கல்ச்சர். அந்த மாதிரி டிஷ்யூ கல்ச்சர் வந்து எல்லாராலையும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. விவசாயிகளால் அதெல்லாம் செய்யவே முடியாது. சரி, இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து ஒரு டெக்னிக்கை மாற்றணும். டெக்னிக்கை மாற்றி இது மாதிரி நிறைய வந்து நம்ம கண்ட்ரிகளை உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இந்த மெகா மைக்ரோ ப்ரோபகேஷனை ஆரம்பித்து அதை பாலிஹவுஸ்லேயே அமைச்சு பாலிஹவுஸில் இருந்து ஒரு செடியிலேருந்து 10 செடியை உருவாக்கி 10லேருந்து 100 உருவாக்கி நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இப்போது எங்கக்கிட்ட தாய்வான் பிங்க்காக இருக்கட்டும், மற்ற ரகங்களாக இருக்கட்டும், பிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை ஹீல்டிங் வெரைட்டின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன ஒரு மாத செடியிலேருந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருந்தா அதுதான் ஹை ஹீல்டிங் வெரைட்டி. இப்போது லக்னோ 49 பனாரஸ்லாம் நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆகும் ஒரு ஈல்டு எடுத்து நம்ம முடிக்கிறதுக்கே. இந்த மாதிரி தாய்வான் பிங்காக இருக்கட்டும் இல்லை ஆர்கா கிரணாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரகங்கள்லாம் ஹை ஹீல்டிங் வெரைட்டி, சின்ன செடியிலே காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி காய் காய்க்கிறதுனால தாய்வான் பிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருஷம் முடிவிலே ஒரு ஈல்டு எடுத்து நம்ம முடிச்சிடலாம். முதல் வருஷம் 10 டன், 2வது வருஷம் 15 டன், 3வது வருஷம் 25 டன். இந்த மாதிரி டன்னேஜ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து 10 to 15 ஆண்டுகள் கொடுக்கும். தாய்வான் பிங்க்னா முதல்ல என்னென்னு விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். தாய்வான் பிங்க்னா வெளியே வந்து உங்களுக்கு பழம் வந்து பச்சை கலரில் தான் இருக்கும், உள்ள அந்த சத பகுதியை அறுத்து பார்த்தீங்கன்னா உள்ள லைட் பிங்காக இருக்கும், அதுதான் தாய்வான் பிங்க். இப்போ பல நர்சரிகளில் வந்து கண்ணு வாங்குறாங்க விவசாயிகள், தாய்வான் பிங்க்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் தாய்வான் பிங்க்கு அது இருக்கிறது கிடையாது. அறுத்து பார்த்தா உங்களுக்கு உள்ள ஃபுல் பிங்க்கை கொடுத்துட்றாங்க, அது தாய்வான் பிங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தாய்வான் பிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 20-25 நாள் ஆனாலும் ஒரு காய்களும் மரத்தை விட்டு இறங்காது. இதுதான் அதுக்கு செல்ஃப் லைஃப் அதிகம் தாய்வான் பிங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதாவது ஒரு பெரிக்காவை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிறிஸ்பினஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டும் மாட்ரேட்டாக இருக்கும், ஓவர் ஸ்வீட்டும் கிடையாது, ஸ்வீட் கம்மியும் கிடையாது, மாட்ரேட்டாக இருக்கும். இதுதான் தாய்வான் பிங்கோட ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் எங்கே கன்று வாங்கினாலும் தாய்வான் பிங்க்னா உள்ள அந்த சதப்பகுதி லைட் பிங்காக இருக்கும், அதுதான் தாய்வான் பிங்க். ஃபுல் பிங்க் வர்றதெல்லாம் அது பல வெரைட்டி இருக்குது. ஆர்கா கிரன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஃபுல் பிங்க் வரும், ஆர்கா ரேஷ்மியாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரகங்கள் எல்லாமே உள்ள பிங்க் வந்து ஃபுல்லாக வரும். அது எல்லாமே செல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 நாள் தான். அதுக்கப்புறம் வெள்ளை கொய்யா மாதிரியே ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே விழுந்து ஆரம்பிச்சிடும். உங்கள் மார்க்கெட்டில் எது எது நல்லா போயிட்டுருக்கு முதல்ல அதை சர்வ் பண்ணுங்கள். சர்வ் பண்ணிவிட்டு அந்த ரகங்களை போட்டால் எங்களுக்கு அதிக லாபம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ரகங்களை வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆர்கா கிரன்னா அந்த நுனி பகுதி வந்து செடியில் பார்த்தீங்கன்னா லைட் பிங்காக இருக்கும், அதுதான் ஆர்கா கிரன். அதோட காய்களை பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 25 பைசாவில் எப்படி ரவுண்ட் ஷேப் வருதோ அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும், காய் ஓவல் ஷேப்பில் வரணும். இதுதான் ஒரிஜினல் ஆர்கா கிரன். வாங்கும் போது விவசாயிகள் வந்து பல கேள்விகளை கேட்கணும். விவசாயிகள் இப்போது வந்து நார்மலாக ஒரு நடுத்தர விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஈல்டு எடுக்கிறாங்கன்னா 20,000 அவ்வளோதான் விவசாயத்தில் வருது. இதே கொஞ்சம் முற்போக்கு விவசாயிகள் 3 தடவை அறுவடை பண்ணுறாங்கன்னா மிஞ்சி போனால் 60,000 வருது. இந்த மாதிரி உங்களுக்கு விவசாயத்தில் வந்து 50,000-60,000 வந்துட்டு இருந்தால் நம்மளுக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுல கண்டிப்பாக வந்து நஷ்டம்தான் ஏற்படும். ஒரு முற்போக்கு விவசாயியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஹைடெக் விவசாயியாக இருந்தாலும் மாதம் 1 லட்சம் இல்லை ஒரு வருஷத்தில் வந்து 10 லட்சம் அந்த மாதிரி லாபம் கொடுக்கக்கூடிய நம்ம செடிகளை வாங்கி அந்த மாதிரி பயிரிட்டோம்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் நஷ்டம் வரப்போகிறதே கிடையாது. நம்ம வாங்குகிற அந்த செடிகளை வந்து தரமானதா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தேர்வு பண்ணணும். நம்ம வந்து எப்பயுமே வந்து 80% வந்து உடல் உழைப்பை போடுறோம், 20% நம்மளோட பிரெயினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை கொஞ்சம் மாற்றுங்க. 20% உடல் உழைப்பை போடுங்க, 80% புதிய டெக்னாலஜி என்ன வந்திருக்கு, என்னென்ன புதுசு புதுசாக வந்திருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு எப்படி தண்ணியை கம்மியாக பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த பிரச்சனை பார்த்தா பெரிய விஷயம் வந்து தண்ணி. அதுக்கு மாற்று வழி தான் இப்போ ட்ரிப் இருக்குது, இன்னும் எவ்வளவோ டெக்னாலஜி இருக்குது. அந்த மாதிரி தண்ணியை கம்மியாக பயன்படுத்தி விவசாயம் பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி கொய்யா விவசாயத்தை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நிகர லாபம் கிட்டத்தட்ட சராசரியாக 10 லட்சம் வர மாதிரி லாபம் இருக்குது.
தாய்வான் பிங்க்லாம் நான் சொன்ன மாதிரி 10 டன் 15 டன் 25 டன் அந்த மாதிரி நல்ல பராமரிப்பும் நல்ல அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இருக்க இருக்க டன்னேஜ் ஏறிக்கிட்டே போகும். மினிமம் விவசாயிகள் 40 ரூபாய்க்கு விற்றா கூட நான் சொன்ன மாதிரி சராசரி ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஈஸியாக வரும். அதனால் இது மாதிரி தரமான கன்றுகளும் இந்த மாதிரி நல்ல ரகங்களையும் வாங்கி பயிர் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் நஷ்டம் வராமல் இருக்கும், விவசாயிகள் வந்து நஷ்டன்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் தாய்வான் பிங்க்கு ஹை ஈல்டிங் வெரைட்டி அப்படின்னு சொன்னேன். விவசாயிகளுக்கு ஹை ஈல்டிங் வெரைட்டினா என்னென்னு அவ்வளோவா அவங்களுக்கு தெரியாது. ஹை ஈல்டிங் வெரைட்டினா இந்த மாதிரி சின்ன செடி தான். இது பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு கால் அடி கூட இருக்காது. இதில் பாருங்கள் காய் வந்துடுச்சு. இதுதான் ஹை ஈல்டிங் வெரைட்டி. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சின்ன முக்காடியிலே காய் வருதுன்னா இதில் தான் உங்களுக்கு வந்து அதிக டன்னேஜ் கொடுக்குற வெரைட்டி. இது வந்து தாய்வான் பிங்க். நார்மலாக விவசாயிகள் வந்து கொய்யா பயிரிடுறாங்கன்னா ஒரு ஏக்கருக்கு என்ன பண்ணுவாங்க, 400 கன்று இல்லை 500 கன்று தான் போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுனால டிஸ்டன்ஸை அதிகப்படுத்திடுவாங்க. அதாவது 10 அடிக்கு 10 அடியோ இல்லை 12 அடி 12 அடியோ அந்த மாதிரி போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடுறதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டிஸ்டன்ஸை அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈல்டு டன்னேஜ் கொடுக்காது. மரம் மட்டும்தான் பெருக்கும். அந்த மாதிரி மரத்தை பெருக்க விடுறதுனால நம்மளுக்கு ஒரு யூஸ்மே இல்லை. இதே நம்ம அடர் நடவு முறைக்கு வரணும். அடர் நடவு முறைக்கு வந்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 6க்கு 4, அதாவது கண்ணுக்கு கண்ணு 4 அடி, அடுத்த இடைவெளி வந்து 6 அடி, இல்லைன்னா 7க்கு 3, கண்ணுக்கு கண்ணு 3 அடி, அடுத்த ரோக்கு இடைவெளி வந்து 7 அடி. இந்த ரெண்டு மெத்தடில் போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 1800 லேருந்து 2000 கன்று வரும். அந்த கன்றுகளை நம்ம நட்டு முடிச்சிட்ட உடனே அதில் வர காய்களை 5 மாதம் வரைக்கும் கிள்ளி கிழ போட்டுற வேண்டியதான். ஏன்னா முதல்ல வந்து நம்ம பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும். பிளான்ட் வளர்ந்ததுக்கப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் விட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 10வது மாதம் 11க்குள்ளே ஒரு ஈல்டு எடுத்துருவீங்க. ஈல்டு எடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், 5 அடிக்கு மேலே மரத்தை விடக்கூடாது. 5 அடிக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் கவாத் பண்ணிட வேண்டியதான். அதே மாதிரி சைடில் வர பக்க கிளைகள், பக்க கிளைகளில் வந்து உங்களுக்கு அந்த சைடு பிரான்ச்சஸை வந்து ப்ரௌனுக்கு மேலே க்ரீன்ஸ் வரும், அந்த க்ரீனை பிடிச்சி கட் பண்ணிட வேண்டியதான். கடைசி வரைக்கும் நம்ம மரங்களை வந்து 5 அடியும் இந்த மாதிரி சுற்றி ஒரு புஷ் மாதிரி அந்த மாதிரி விட்டால் மட்டும்தான் இதுக்கு தான் காய்கள் அதிகமாக காய்க்கிற திறன் இருக்குது. மரம் மாதிரி நம்ம விட ஆரம்பித்தோம்னா மரத்தில் விட்டோன்னா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. இந்த மாதிரி புஷ் மாதிரி விட்டு அதை நல்லா ஃபீடிங் கொடுக்கணும். எவ்ரி 10 டேஸ் ஒன்ஸ் வந்து அதுக்கு ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 15 ஆண்டுகளுக்கு மேலே கூட பலன் கொடுக்கும். நாங்கள் சொல்வது 10 to 15 ஆண்டுகள் மட்டும்தான் சொல்கிறோம். நீங்கள் நல்ல பராமரிப்பில் இருந்துச்சுன்னா அது மட்டும் தண்ணீர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக கிராஃப்டிங் ஏர்லைனிங் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்காது. ஈல்டு வந்து கம்மியாயிடும். அது 1st 5 வருஷம் கொடுத்த ஈல்டில் பாதி தான் வரும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே உங்களோட பராமரிப்பு முறையில் தான் இருக்குது. இப்போது நார்மலாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்மளோட ஹைட் தான் இருக்கணும், அதாவது 5 அடி தான் இருக்கணும். கன்றுகளை வந்து இப்படி தான் விடணும். இப்படி வந்து மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஈல்டு டன்னேஜ் அந்த அளவுக்கு கொடுக்காது. இது வந்து கவாத் பண்ணி விட்டுருக்கோம். கவாத் பண்ணி விட்டதில் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளேயே கிளையில் ஒவ்வொரு கிளையிலும் வந்து உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. மரத்தை இந்த மாதிரி தான் விடணும். மேலே வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு ஈல்டு எடுத்ததுக்கப்புறமும் இது இருக்க வேண்டிய ஹைட்டு இவ்வளோ தான். இதில் வந்து தாராளமாக உங்களுக்கு ஒவ்வொரு கிளப்புலையும் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 80 காய்கள் தாராளமாக வரும். ஸ்டார்டிங்கில் மட்டும் உங்களுக்கு காய்கள் வந்து 700 கிராம் கிட்டே வரும். என்ன ரீசன்னா ஒரு செடியில் 1 காய் 2 காய் தான் ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஓவர் சைஸ் ஆகிருக்கும் காய்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 60 காய்கள் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக சைஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். 250 கிராம் வந்தாலே நீங்கள் சேல்ஸ் பண்ணிட வேண்டியதான். அதாவது தாய்வான் பிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஓவல் ஷேப் வரும். ஓவல் ஷேப் எடுத்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வெள்ளை கலரில் தான் இருக்கும். அந்த ஓவல் ஷேப் என்னாகும், ரவுண்ட் ஷேப்பாக மாறும். ரவுண்ட் ஷேப்பாக மாற்றிட்ட உடனே நீங்கள் அதை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு லைட் பிங்க்காக இருக்கும். இதுதான் தாய்வான் பிங்கோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற பிங்க்கெல்லாம் கம்பேர் பண்ணும் போது இந்த தாய்வான் பிங்க்குக்கு 20-25 நாள் ஆனாலும் செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்குது. இப்போ நான் தாய்வான் பிங்க்னா 100% இது தாய்வான் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரண்டி கொடுக்குறேன்னா இதுதான் மதர் பிளான்ட். இந்த மதர் பிளான்ட்டை வச்சு தான் நம்ம பாலிஹவுஸ்க்குள்ளே வச்சு அதில் இருந்து அந்த பிளான்ஸை வந்து உருவாக்குறோம். வாங்க போயிட்டு பாலிஹவுஸை பார்க்கலாம். இப்போது நான் சொன்னேன் இல்லையா பாலிஹவுஸ், இதுதான் அந்த பாலிஹவுஸ். இந்த பாலிஹவுஸ்க்குள்ளே தான், அதாவது மதர் பிளான்ட்டை வந்து நாங்கள் உள்ளே வச்சு இந்த மாதிரி இதில் இருந்து நம்ம இலை வழியாக அந்த மெகா மைக்ரோ ப்ராபகேஷன் மூலயமா பண்ணுறதுனால தான்
தாய்வான் பிங்க் வந்து நம்மளால குவாலிட்டியாக கொடுக்க முடியுது. தாய்வான் பிங்க்னு இல்லை, மற்ற எல்லா ரகங்களுமே இந்த மாதிரி வந்து நம்ம ப்ராப்பராக புது புது ரகங்கள், அதாவது ஆரஞ்சு ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை நாவற்பழ ஃப்ளேவராக இருக்கட்டும், இல்லை சாக்லேட் ஃப்ளேவர், பன்னி ஃப்ளேவர், இந்த மாதிரி புது ரகங்கள் எல்லாத்தையுமே நம்ம இது இங்கேருந்து தான் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து பிளான்டேஷன் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாலி ஹவுஸ் அமைச்சு பண்ணுறதுக்கு முக்கிய ரீசன் என்னென்னா, சேர்க்கை மகரந்த சேர்க்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. இதே ஓப்பனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ப்ரீடிங் நடக்கும். அதனால் வந்து செடிகளில் வந்து காய்கள் வந்து மாறுபடும். இப்போ தாய்வான் பிங்க்னா 100% தாய்வான் பிங்க்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பாலி ஹவுஸ் அமைச்சு இதுக்குள்ளே க்ளோஸ்டு ஏரியாவில் நம்ம வந்து எல்லாமே பண்ணுறதுனால அந்த ப்ரீடிங்கிற வேலைக்கே அங்கே இடம் இல்லாமல் போயிடுது. அதனால் குவாலிட்டியான கன்று அந்த 100% நான் சொல்கிற மாதிரி அந்த ரகங்கள்னால் அந்த ரகங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கொடுக்க முடியுது. இப்போது தாய்வான் பிங்க், ஆர்கா கீரன்லாம் அந்த ரகங்களை எப்படி விவசாயிகள் கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து தாய்வான் பிங்க். தாய்வான் பிங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலை பாருங்கள் ஓவல் ஷேப்பில் வரும், அப்படியே நீட்டாக வரும். பார்க்கறதுக்கு இலையை தொட்டு பார்த்திங்கன்னா சொறுசொறுப்புத்தன்மை வரும். இதுதான் வந்து தாய்வான் பிங்க். ஆர்கா கீரனை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நுனி இது பாருங்கள் ஒரு மாதிரி பிங்கிஷ் கலந்த மாதிரி வரும். இந்த தண்டுகளும் ஒரு மாதிரி பிங்க்காக தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இலைகள வந்து ப்ராடாக வரும். இதை வந்து தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும். தாய்வான் பிங்க்கில் வந்து சொறுசொறுப்பு கொடுக்கும், ஆர்கா கிரனில் வந்து இலைகள் ஷைனிங் கொடுக்கும், இந்த நுனியில் வந்து பிங்கிஷ் கலந்த மாதிரி இருக்கும். இது இப்படி தான் வச்சு நீங்கள் விவசாயிகள் வந்து இதை கண்டுபிடிக்கணும், இது தாய்வான் பிங்க், இது ஆர்கா கிரன், இல்லை மற்ற பிங்க் ரகங்கள்லாம் எப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இலைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ஷைனிங்னஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ விவசாயிகள் எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஆர்கானிக்காக பண்ணணும் தான் ஆசைப்பட்றாங்க. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து அந்த மாதிரி மாறிட்டுருக்கு. இப்போ கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆர்கானிக்காக பண்ணணும்னு விவசாயிகள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. ஆனால் ஆர்கானிக்காக பண்ணிங்கன்னா, நான் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 10 டன் வருதுன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆர்கானிக்காக பண்ணிங்கன்னா அதில் பாதி தான் வரும், அதாவது 5 டன் அந்த மாதிரி தான் மகசூல் கொடுக்கும். கொஞ்சம் ரசாயன உரங்களையும் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அதோட ஈல்டு டன்னேஜை வந்து நம்ம அதிகரிக்க முடியும். அது வந்து அவங்கவுங்க விவசாயிகளோட கருத்துக்கே நாங்கள் விட்டுருவோம். அவங்க ஆர்கானிக்காக பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள், இவ்வளோ டன்னேஜ் தான் வரும்னு நாங்கள் சொல்லிடுவோம். அதே மாதிரி ஆர்கானிக்காக இல்லாமல் ரசாயன உரங்களும் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லி ரெண்டுத்தையும் தான் சொல்லுவோம். அவங்களோட விருப்பப்படியே நாங்கள் விட்டுருவோம். ரசாயன உரங்கள் கொடுத்தோன்னா நம்ம வந்து எதுவுமே மண்ணை பாதிக்கிற மாதிரி கொடுக்க போகிறதில்லை, எல்லாமே இலை வழியாக தான் கொடுப்போம். இலை வழியாக எது கொடுத்தாலும் 10-15 நாட்களில் அது வந்து டக்குன்னு எடுத்துக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பலன் இல்லாமல் போயிடும். இதே மண்ணில் நம்ம கொடுத்தாதான் அதை வந்து மண்ணை நம்ம மாசுபடுத்துலேருந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதனால் நாங்கள் விவசாயிகளோட விருப்பத்துக்கே விட்டுருவோம். நாங்கள் ரெண்டு இதோட ப்ளஸ் என்ன இதோட மைனஸ் என்ன ரெண்டுத்தையுமே நாங்கள் சொல்லிடுவோம். சொல்லிவிட்டு அவங்களோட விருப்பத்துக்கே நாங்கள் விட்டுருவோம். இப்போ நார்மலாக விவசாயிகள் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் போயிட்டு ஒரு நர்சரியோட பேரை சொல்ல நான் விரும்பலை, இந்த மாதிரி நான் ஒரு நர்சரியில் போயிட்டு இங்கே ஒரு கன்று வாங்கினேன், 1000 கன்று வாங்கினேன், சரி சார் என்ன கன்றுன்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னு கேட்டோடனே தாய்வான் பிங்க்குன்னாரு. சரி சார், ஓகே, நல்லா ஈல்டு டன்னேஜ் கொடுக்குதா சார் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை மேடம், காய்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் காய்க்குது மேடம், ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அதை செக் பண்ணதுக்காக தான் காய்களை வந்து என்கிட்ட கொண்டு வந்தார். கொண்டுட்டு வரும்போது நான் அறுத்து பார்க்குறேன், உள்ளே ஃபுல்லாக பிங்க்காக இருக்குது. ஆக்சுவலாக தாய்வான் பிங்க்குன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளே லைட் பிங்க்காக தான் இருக்கணும், அதுதான் தாய்வான் பிங்க். இது உள்ளே வந்து ஃபுல் பிங்க்காக இருக்குது. அப்போது அங்கே என்ன ஆயிருக்கு, விவசாயி வந்து ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். எதுக்காக ஒரு நம்ம வந்து விவசாயிகள் போயிட்டு கன்றுகளை வாங்குறோன்னா நல்லா தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஆனால் விவசாயிகளுக்கு வந்து ஏதோ நம்ம வந்து கம்மியாக விலை கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கன்றுகளை வாங்கிட்டு வந்து போட்டுடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட பெனிஃபிட் என்னன்னு அவங்களுக்கு தெரியுது. அப்போது என்னாகும், விவசாயத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் விவசாயிகள் தெளிவாக இதுக்கப்புறமாவது ஒரு நர்சரியில் போய் நீங்கள் கன்றுகளை வாங்குறீங்கன்னா எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்குங்க. கேட்டுக்கிட்டு இதுக்கு என்னென்ன நோய்கள் வரும் அந்த நோய்களை பற்றி கேளுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறீங்க அதை பற்றியும் கேளுங்க. ஒன்ஸ் நம்ம கண்ணை வாங்கினோமா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு கேள்வியும் போய் நர்சரியாளர்கள்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்குற கண்ணே வந்து ஒரு புரோக்கர்கள் மூலியமாக இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டி மூலியமாக தான் வந்து விவசாயிகள் வாங்குவாங்க. நேரடியாக யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட வந்து வாங்க விடமாட்டாங்க, நடுவில் இருக்கிற தரகர்கள் வந்து விடமாட்டாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து இதுக்கப்புறம் அந்த தப்புகளை பண்ணாதீங்க. டைரெக்டாக வந்து யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய்ட்டு வாங்குங்க. இப்போது நாங்கள் வந்து கன்றுகளை கொடுக்குறோன்னா நாங்கள் உங்களுக்கு 5 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். எந்த ஒரு நர்சரியுமே உங்களுக்கு வந்து நெமட்டோடு ஃப்ரீ,
அதாவது நூற்புழு இல்லாத கன்றுகள் சொல்லிட்டு எந்த ஒரு நர்சரியுமே உங்களுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் நூற்புழு இல்லாத கன்றுகள்னு சொல்லிட்டு 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நூற்புழு மாவு பூச்சி இந்த ரெண்டு தொல்லையும் இல்லைனா கொய்யாவை பொறுத்த வரைக்கும் நஷ்டமே கிடையாது. இது ரெண்டுத்தையுமே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கொய்யா மாதிரி உங்களுக்கு வருஷத்தில் 2 தடவை ஈல்டு கொடுக்கறது வேற எதுவுமே கிடையாது. நூற்புழு இல்லாத கன்றுகளாக வாங்கணும். அதுக்கு வாரண்டி இது மாதிரி கொடுக்குறாங்களா அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நர்சரிக்கிட்டையும் போய் கேள்விகளை கேட்டு அது மூலமா தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் கன்றுகளை வாங்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது பூச்சி தொல்லை வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தொல்லைகள் வந்தாலும் வேரழுகள் அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பழத்தில் வந்து உள்ளே வந்து புழு வரும், அந்த மாதிரி தொல்லைகள்லாம் வரும். அந்த மாதிரி தொல்லைகள்லாம் வந்துச்சுன்னா நர்சரியாளர்கிட்ட போய் டைரெக்டாக கேளுங்க, ஏன் உங்ககிட்ட தானே கண் வாங்கணும், அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா வந்து விவசாயிகள் போய் கேட்க முடியாது. என்ன ரீசன்னா விவசாயத்தில் வந்து அதுக்குன்னு சட்டம் வரலை, அதுதான் அதோட பெரிய பிரச்சனையே. இப்போ கேரளாவில் பாருங்கள், கேரளாவில் பார்த்தா நர்சரிக்குன்னு சட்டம் இருக்குது. சட்டம் இருக்கிறதுனால யாரும் வந்து அங்கே வந்து ஃப்ராட்தனம் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரூல்ஸ் இருக்குது, இதில் வந்து தப்பு நடந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற அளவுக்கு அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நம்ம இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை, நர்சரிக்கு சட்டம் வரல. சட்டம் வந்துச்சுன்னா எல்லா நர்சரிகளுமே அவங்க வந்து ஒருங்கிணைத்து ஒழுங்காக செயல்பட முடியும், தரமான கன்றுகளை கொடுக்க முடியும். அதுதான் நர்சரிக்கு வந்து சட்டம் வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் பல ஆண்டுகளாக பல முயற்சிகளை பண்ணிட்டு வரோம். கூடிய விரைவில் அதுக்கான சட்டம் வரும்ன்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி வந்துருச்சுன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி கன்று வந்து மாறுறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து விவசாயத்துறையிலேருந்து வந்து பார்ப்பாங்க, மதர் பிளான்ட் கரெக்டாக இருக்கா, இதிலேருந்து தான் இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா, இவ்வளோ தான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து சமப்படுத்திட்டாங்களா நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை வந்து அரசாங்கம் தலையிட்டு அதுக்கான தீர்வை வந்து அவங்க தான் கொண்டுட்டு வரணும். அது மாதிரி கொண்டுட்டு வராத வரைக்கும் விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஏமாந்து போயிட்டே தான் இருப்பாங்க. விவசாயிகள் ஏமாறுற வரைக்கும் நர்சரியாளர்கள் ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாருங்க, வாங்குகிற இடத்துல வந்து உங்களோட பல சந்தேகங்களை கேளுங்க. நீங்கள் சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து கொடுக்குற நர்சரியாளர்கள் வந்து தெளிவாயிடுவாங்க. நம்மளால் இதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாயிடுவாங்க. நீங்களும் ஏமாறாமல் இருக்கலாம். அதனால் எந்த ஒரு நர்சரியாளர்கிட்ட போய் நீங்கள் கண்ணு வாங்கினாலும் நல்லா தெளிவாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏற்கனவே இந்த ஃபீல்டில் என்னோடய அப்பா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 45 வருஷமாக இருக்கிறாரு. நான் வந்து 6 வயசுலேயே இருந்து அவர் கூட செஞ்சுட்டு வர்றதுனாலும் நானும் இந்த ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிட்டேன். 2012 தான் பல புதிய ரகங்களை கண்டுபிடிச்சி வெளியிட்டது, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தது. அதே மாதிரி இப்போது விவசாயிகள் வந்து எங்ககிட்ட கன்று வாங்குறீங்களா, கொய்யா கன்று வாங்கிட்டுறாங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். அதாவது நெமட்டோடு இல்லாத கன்றுகளை, நூற்புழு இல்லாத கன்றுகளை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாவு பூச்சி தொல்லை வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அந்த பிளான்ட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் என்னவோ அதை நாங்கள் சொல்லி கொடுப்போம். உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் எங்ககிட்ட கன்று வாங்குறீங்கன்னா 5 வருஷத்துக்கு எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். எதை பற்றியும் விவசாயிகள் வந்து தயங்கவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தரமான கன்றுகளை கொடுக்குறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் சொல்கிற டன்னேஜ் ஈல்டு வரலன்னா எங்கள் மேலே வந்து நீங்கள் வழக்கு தொடர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கன்னு சொல்லிட்டு போல்டாக நோட்டீஸில் எழுதி அந்த நோட்டீஸும் சேர்த்து தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் இவ்வளோ பண்ணுறோன்னா அதுக்கு என்ன காரணம்னா இதோட அப்பா வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஏற்கனவே வந்து கனகாம்பர வகை, சவுக்க வகை, மற்ற ரகங்களை கண்டுபிடிச்சி இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனாலையும் நாங்கள் குவாலிட்டியாக கொடுக்குறோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயிகளுக்கு இப்போ நஷ்டம் ஏற்படுத்துக்க என்ன காரணம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி தரம் இல்லாத கன்றுகளை கொடுக்கறதுனால தான் விவசாயிகளுக்கு நஷ்டமே வருது. நம்ம குவாலிட்டியான கன்றுகளை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம், 5 வருஷம் சர்வீஸ் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கன்றுகள் ஏதாவது தேவைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா 9942 6611 94 43 22 66 11. இந்த எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அதெல்லாம் எங்கள் கிட்டே கேட்கலாம். ஒன்ஸ் நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கமாக நாங்கள் எல்லாத்தையுமே வந்து புரிய வைப்போம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நாங்கள் வந்து அதை உங்களை தெளிவுபடுத்தி அனுப்புறது தான் எங்களோட வேலையே. என்னங்க இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா, பிடிச்சிருந்ததா?
மேலும் இவங்ககிட்ட பேசி நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பசுமை விவசாயம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இவங்களோட நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மூலமா இவங்ககிட்ட நீங்கள் பேசி நிறைய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் பெல்ஸ்னை அழுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.